வெல்கம் டு அவர் சேனல் கமலா ஸ்பெஷல். இதுவரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். கமலா ஸ்பெஷல்ல இன்னைக்கு சாப்பாடு வடிச்சிட்டு கொள்ளு ரசம் வச்சு அவரக்காய் பொரியல் தான் பண்ண போறோம். உலக காஞ்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, வேகட்டும். சாதம் வெந்துருச்சு, வடிச்சிக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறத விட வடித்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருள் அரைச்சிக்கலாம். ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், ரெண்டு ஸ்பூன் கொள்ளு, பச்சை கொள்ளே தான் சேர்த்துக்கணும், ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், சின்னதாக ரெண்டு பீஸ் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதையெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதுலேயே பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு. இதுலேயே ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அரைச்ச மசாலாவிலேயே புளிக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, புளி ஊற்றிக்கோங்க. இதுலேயே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை எல்லாம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரசத்தை தாளிச்சிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், இன்னும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படி வதக்கி விடலாம். இப்போ அந்த கரைச்ச மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்து ஊற்றிக்குவாங்க. அதுலேயே கொஞ்சம் இதுலேயே பெருங்காய் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாரம்பரியமான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் வடிகட்டி அப்படியே சூப் மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். அவரைக்காயை ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கமும் நார் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா வெளிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தான் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் பொரியல் பண்ணலாம். கடாய் காஞ்சிருச்சு, தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது தோலோடு தான் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி தான் போடணும், நிறைய போட்டால் ரொம்ப புளிப்பு ஆகிடும். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகட்டும், நிறைய ஊற்ற தேவை. அரை டம்ளர் ஊற்றினாலே போதும், வெந்துடும் காய். அவரைக்காய் இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதில் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சிஸ்டி பை மசாலா,
வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் சேர்த்து அப்படியே கிளறி விடலாம். சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொரியல் சேர்த்தனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ தான் மசாலா பச்சை வாடையெல்லாம் போகும். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு, கொள்ளு ரசம், அவரைக்காய் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமலா ஸ்பெஷலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். கமலா ஸ்பெஷலில் பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு.